வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு மைசூர் பாக், அதாவது கேரட் மைசூர் பாக் மிக சுவையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கேரட் வந்து ஒரு கப்பு, கடலை மாவு ஒரு கப்பு, நெய் ஒரு கப்பு, கொஞ்சம் தேவையான அளவு மில்க் மேடு, சர்க்கரை ஒரு கப்பு நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கடல மாவை வந்து லைட்டாக ஒரு வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் கேரட் கூட ஏலக்காய் ஒரு 2-3 டீஸ்பூன் சுகர் போட்டு நம்ம மையா அரைச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் மேடு ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு வேண்டி நான் மில்க் மேடு போய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பேஸ்ட்டு மாதிரி, அதாவது எந்தவித ஒரு பப்புளும் இல்லாமல் பேஸ்ட்டு மாதிரி நம்ம கலந்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப்பு நம்ம சுகரை ஒரு தனியான ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர முடிய நல்லா காய்ச்சிக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு கம்பி பாகு பதம் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கடல மாவு, மில்க் மேடு, கேரட்டு, நெய் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கிறத வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். தேவை ஏற்படும் பொழுது ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வர முடிய நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து உருட்டுற மாதிரி வரணும், அதுதான் பதம். அது முடிய நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க தீயை. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடைச்சி வச்சுருக்கோம், அது கூட அதில் இந்த நம்ம கேரட் மைசூர் பாவ் எடுத்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம ஒரு கத்தி போட்டு பீசஸ் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய கேரட் மைசூர் பாக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது, அதனால் நார்மலாக நம்ம ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மில்க் மேடு அதெல்லாம் சேர்த்துருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக வரும். வாயில் போட்டனையே கரையிற மாதிரி இருக்கும். இந்த மைசூர் பாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.